அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டுருக்கோம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ சம்பளம் தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த எக்ஸாமினேஷன், அதாவது எந்த எழுத்துத் தேர்வு எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ, அதாவது நேர்முகத் தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் மேனேஜர், டெப்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த மாதிரி செக்ரட்டரி, இந்த மாதிரி வேக்கன்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நிறைய வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்ச வயதிறம் எல்லாத்தையும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 18. இதே வந்து அதிகபட்ச வயதிறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு போஸ்ட் அந்த மாதிரி மாறுது. இது ஃபஸ்ட் நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வருஷம் பார்க்கலாம். இதில் சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். ஓகேவா? அதாவது டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சதான் நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்ககிட்ட, அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் மேனேஜர், அதாவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்ச பசங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதான் நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், இது பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜன், அதாவது நீங்கள் வந்து தான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து அண்டு எம்எஸ் இல்லை வந்து டிஎன்பி நீங்கள் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8, அதாவது 8 வருடம் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, பணி அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வந்து மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா வந்து எம்டி முடிச்சிருக்கலாம், வந்து டிஎன்பி முடிச்சுன்னு தான் நீங்கள் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 4 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த டிகிரினா முடிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி மட்டும் இந்த சோஷியல் நெட்ஒர்க், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி லேபர் வெல்ஃபேர் இந்த மாதிரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தான் வந்து டெப்டி சீஃப் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் எந்த டிகிரி வேணால் எந்த டிசிப்ளினாலும் முடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து போஸ்ட் டிகிரி மட்டும், போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் எந்த டிகிரி முடிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில், அதாவது சோஷியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வித்து முடிச்சிருக்கலாம், வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர் இதில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபைன், அதாவது நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் த, அதாவது சிஏ நீங்கள் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி தான் வந்து அப்படி இல்லைன்னா வந்து சிஎம்ஏல முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டிசிப்ளினாலும் டிகிரி முடிச்சிருக்கலாம், வித் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் ஃபைனான்ஸில் இருக்கணும், 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனல் சீஃப் மேனேஜருக்கும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி சீஃப் மேனேஜர் வந்து சிஏ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா சிஎம்ஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து எந்த டிகிரி வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம், பட் இருந்தால் அதாவது வித் எந்த டிகிரியும் முடிச்சிருந்தோம் நீங்கள் வந்து எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸில் முடிச்சுட்டு 9 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மேனேஜர், இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக இருந்திருக்கணும். ஓகேவா? அதாவது சர்வீஸ் இந்த ஆர்மியில் மேஜராக இருந்திருக்கணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மேனேஜர், செக்ரட்டரிக்கு மட்டும் இந்த கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கலாம், வித் சர்வீஸ் இன் த ரேங்க் ஆஃப் த கேப்டனாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதாவது கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியில் நீ ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் மேனேஜர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 57 சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 58. இதே வந்து ஜென்ரல் மேனேஜரில் மெக் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 58 சொல்லியிருப்பாங்க. இதே டெப்டி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 44. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா HR 55 சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி சீஃப் மேனேஜர் HR ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 44 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனல் சீஃப் மேனேஜர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 50 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்ளை பண்ணுற மாதிரி 55. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்டி சீஃப் மேனேஜர் ஃபைனான்ஸர் அப்ளை பண்ணுற மாதிரி 49. இது அசிஸ்டன்ட் மேனேஜர் செக்ரட்டரி அப்ளை பண்ணுற மாதிரி 30 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து சேலரி அளவு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 40,000 80,000 மணி ஸ்டார்டிங் தரேன், போக போக பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்சம் மணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 சொல்லியிருக்காங்க. யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஓபிசிக்கெலாம் 300, மிச்சம் யாருக்குமே ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அப்ளை லிங்க் எல்லாமே நான் கீழே தரேன், ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக படிச்சிருங்க, படிச்சிட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி கடைசி டேட், அதுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிருங்க. நவம்பர் 12 கடைசி டேட் அதுக்குலாம் அப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட
நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேவா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணி போகிறீங்க. 25 வேகன்சி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நேவியில் இருக்கு இல்லையா, நேவியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஜாப், இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது மத்திய அரசு வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகேவா? ஓகே, 25 வேகன்சி கேட்டிருக்காங்க, நேவியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.